ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி. இன்னைக்கு மே மாதம் 30ஆம் தேதி வியாழக்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். இன்னைக்கு தேய்பிறை அஷ்டமி. ஸோ இந்த வியாழக்கிழமையில வர தேய்பிறை அஷ்டமி ரொம்ப விசேஷம். ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர் இவரை நம்ம வந்து இன்னைக்கு வணங்கலாம். முதல்ல 12 ராசிகளுக்கும் உண்டான பலனையும் பரிகாரத்தையும் பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷமான நாள். ஏன்னா இன்னைக்கு நிறையா சந்தோஷ செய்திகளை நாம் கேட்க போகிறோம். சந்திரன் வந்து சனியோடு சேர்ந்து நமக்கு லாபஸ்தானத்தில் இருக்கிறார். அதனால் எதிரிகளை வெல்லக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எல்லாருக்குமே வந்து பாருங்களேன், ஒரு 1ஆம் கிளாஸ் படிக்கிற குழந்தை கூட ஸ்கூலுக்கு போகிறச்சு, அதுக்கு கூட 2 சத்ரு இருக்கும். டீச்சர் சம்டைம்ஸ் நமக்கு பிடிக்காதுன்னு சொல்லும், இல்லைன்னா கூட விளையாடுற பசங்க. ஸோ இந்த சத்ருங்கிறது எந்த ஸ்டேஜ்லனாலும் குழந்தைகளுக்கு நிச்சயமாக இருக்கும், இல்லை பெரியவங்களுக்கு இருக்கும். இன்றைய நாளில் நமக்கு சத்ருக்கள் நம்மள்டிருந்து விலகக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக மேஷராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு அஷ்டமியில், இந்த தேய்பிறை அஷ்டமியில் மேஷராசி நேயர்கள் வந்து இன்னைக்கு சரபேஸ்வரரை வணங்கிறது ரொம்ப நல்லது. ஸோ எந்த டைமில் வேணாலும் நீங்கள் போயிட்டு சரபேஸ்வரருக்கு தீபம் ஏற்றலாம். நமக்கு மனசில் பிரார்த்தனை பண்ணிட்டு செய்யக்கூடிய விஷயங்கள் நமக்கு வெற்றி அடையும். ரிஷபராசி அன்பர்கள் இன்னைக்கு ரிஷபராசி அன்பர்களுக்கு வந்து தன லாபங்கள் சேரும். ஸோ புதிய வியாபாரம் தொடங்கிறது, இல்லை வியாபாரத்தில் ஏதாவது குழப்பங்கள் இருந்தால் அது சரியாகிறது, கூட்டு தொழிலில் வந்து நிறைய பிரச்சனைகள் இருந்து வழக்கு விசாரணை கோர்ட்டு கேஸு இந்த மாதிரி இருக்கிறதுலேருந்து நீங்கள் தப்பிச்சுக்கிட்டு வர்றது, இதை மாதிரியான விஷயங்கள்லேருந்து உங்களுக்கு நிறைய மாற்றங்களோ, இல்லை நம்ம சம்டைம்ஸ் யார் நமக்கு என்ன விஷயத்தில் பிரச்சனையாக இருக்காங்க அப்படின்னு தெரியாமையே இருக்கும். ஸோ நல்ல தெளிவாக நமக்கு இதுதான் பிரச்சனை, நம்ம இதுலேருந்து எப்படி வெளியில் வரணும் அப்படிங்கிற ஒரு நல்ல மன நிறைவு மன தெளிவு இது எல்லாத்தையும் இந்த நாளில் நம்ம பார்க்கலாம். ஸோ ரிஷபராசி நேயர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அதிர்ஷ்டமான நாளாக அமையக்கூடும். பங்கு சந்தையின் முதலீடுகள் நன்மையை தரும். தேய்பிறை அஷ்டமியான இன்று நீங்கள் யாரை வணங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லை தெய்வமான மதுரை வீரனை வணங்கிறது ரொம்ப நல்லது. மிதுன ராசி நேயர்கள் இன்னைக்கு நாள் முழுவதும் நமக்கு நல்ல ஒரு நாளாக இருக்கும். மிதுன ராசி நேயர்கள் நமக்கு ராசிநாதன் புதன் 12ஆம் இடத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் தூக்கம் இல்லாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ இது எதனால் நமக்கு தூக்கம் கெடுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, குறிப்பாக நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தான் நம்மளை வந்து நிம்மதியாகவே இருக்க விட மாட்டாங்க. ஒன்று வீட்டுக்காரரால் பிரச்சனை இருக்கும், இல்லை பசங்களால் இருக்கும், இல்லை நம்மளோட அப்பா அம்மாவால் இருக்கும், இல்லை அக்கம் பக்கத்தினால இருக்கும். ஸோ இந்த குடும்ப பிரச்சனைகள் அக்கம் பக்கத்தில் இருக்கிறதோ நம்ம குடும்பத்தை சார்ந்தவர்களாகத்தான் இருக்கும். வீட்டில் பெரியவங்க சும்மா இல்லாமல் ஏற்று வீட்டில் போய் சண்டை போடுறது, பக்கத்து வீட்டில் போய் சண்டை போடுறது. இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி வந்து என்ன தான் எல்லாம் இருந்தாலும் கூட ஏதோ ஒன்று நமக்கு எங்கேயோ தொலைச்சிட்டு எங்கேயோ தேடக்கூடிய ஒரு சூழ்நிலை. இந்த தேய்பிறை அஷ்டமியில் இன்றைய நாளில் நாம் சப்தகன்னி வழிபாடுகள் செய்கிறது நல்லது. ஸோ நம்ம குடும்பத்தாரும் சரி, நம்ம குடும்பத்தார் மற்றவர்களிடத்தில் போய் சண்டையிடுவதும் சரி, ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு ஒரு தெளிவும் நிறைவும் மன குழப்பங்களும் நம்ம தெளிஞ்சு நல்ல திருப்தியாக இருக்கிறதுக்கு வழி பிறக்கும். மிதுன ராசி நேயர்கள் இன்னைக்கு அந்த நாளை நமக்காக நம்ம சந்தோஷத்திற்காக நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். கடகராசி அன்பர்கள் 8ஆம் இடத்தில் உட்கார்ந்திருக்கக்கூடிய சந்திரன் சனியுடன் சேர்ந்து அமர்ந்திருக்கிறார். ஸோ கடகராசியில் இருக்கக்கூடிய பூச மாயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதுவும் இன்னைக்கு தேய்பிறை அஷ்டமி வேற சந்திராஷ்டமம் வேற, இது ரொம்ப ஒரு மனசுக்கு குறையாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். சம்டைம்ஸ் நமக்கு ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு இல்லைன்னா கூட ஒரு டைப் ஆஃப் நம்ம சொல்லுவோம் இல்லையா, என்னன்னு தெரியல, வி ஃபீல் வெரி லோ அப்படின்ட்டுன்னு. ஸோ பழைய நினைவுகள் வரலாம், இல்லை நம்ம ஏதாவது சும்மா வீட்டை க்ளீன் பண்ணும்போது ஏதாவது ஒரு ஃபோட்டோ கிடைக்கும், அதில் ஏதாவது ஒரு செத்து போனவங்க நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்க ஃபோட்டோ பார்க்கும்பொழுது வீல் பி லாஸ்ட் இன் த தாட்ஸ். ஏதோ ஒன்று நமக்கு மனசில் ஒரு கவலையோ அல்லது பழைய நினைவுகள் அதை நம்ம யாரோடையும் ஷேர் பண்ண முடியாமல் மனசுலேயே போட்டு அந்த துக்கமும் பாரமும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ நல்லா இந்த தேய்பிறை அஷ்டமியில் அதுவும் சந்திரன் 8ஆம் இடத்தில் கடகராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி சந்திராசிரமம் சேர்ந்துருக்கிறதுனால உங்கள் ஹாப்பினஸ்ஸை நீங்கள் தான் தேடிக்கணும். ஸோ ரொம்ப லோவாக நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு பிடித்த விஷயங்களை நம்ம நிறையா பண்ணலாம். ஸ்லோகம் கேட்கலாம், பாட்டு கேட்கலாம், கோவிலுக்கு போகலாம், இல்லைன்னா நமக்கு பிடிச்ச ஒரு விண்டோ ஷாப்பிங் கூட நம்ம பண்ணலாம். ஸோ பழைய விஷயங்களை உட்காந்து நினச்சி மனசு வருத்தப்படுறத விட நம்ம வெளியில் போய் நம்மளுடைய ஹாப்பினஸ்ஸை நம்ம தேடிக்கிறது எவ்வளவோ மேல். அதனால் இன்றைக்கி என்னடா கடகராசிக்கு நம்ம இப்படி சொல்கிறோமே அப்படின்னா ஃபீல் பண்ணாதீங்க. ஏன்னா உண்மையை சொல்ல வேண்டும்,
இதை நம்ம வந்து எப்படி சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தெரிஞ்சாலே நம்ம ஹாப்பினஸ் நம்ம கையில் தான். ஸோ கடகராசி அன்பர்கள், இன்று கண்டிப்பாக உங்களுடைய சந்திரன் தோஷ நிவர்த்திக்கும், சந்திரன் சனியுடன் சேர்ந்திருக்கிறதுக்கும், சிவனுக்கு வந்து பால் அபிஷேகம் பண்ணுங்கள். எங்கேயாவது உங்கள் வீட்டில் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலில் ஒரு கிலோ பச்சரிசியை கொண்டு போய் தானமாக கொடுங்க. சந்திரனுக்கான நிவர்த்தி இதுதான். சிம்மராசி நேயர்கள், சிம்மராசி நேயர்களுக்கு சூரியனின் சஞ்சாரம் நமக்கு குருவோடையும் சனியோடையும் இருக்கும் பொழுது கொஞ்சம் ஹெல்த் வைஸ் ப்ராப்ளம் வரலாம். பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால தேய்பிறை அஷ்டமி வேற, கொஞ்சம் நமக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல, ஏன் உங்கள் ஆஃபீஸ்லேயே கூடப்பா இன்னைக்கு நான் பேப்பரை போடுறேன், நான் வேலையை விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கெலாம் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ரெண்டாம் இடத்துல கேத்து, நம்மளை யாராவது அந்த ட்ரிகர் பண்ணுறது, சண்டை போடுறது, நான் இன்றைக்கி வரமாட்டேன்னு சொல்கிறது, ஸோ ஏதோ ஒரு இடத்துல நம்மளுடைய டெம்பரமெண்ட்டை நம்ம லூஸ் பண்ணுறதுக்கும், இன்றைக்கி தப்பான முடிவுகள் எடுக்கிறதுனால பின்னாடி நமக்கு அதுக்கான விளைவுகளை சந்திக்கிறதுக்கும் இருக்கும். அதனால் பேசாமல் நமக்கு அந்த மாதிரியான ஒரு ஹேபிட் இருந்தால் லீவ் போட்டு வீட்டில் இருங்க. இன்றைக்கி ஒரு நாள் பரவாயில்ல, வீட்டில் இருக்கிறதுனால தப்பு இல்லை. பட் சிம்மராசி நேயர்களுக்கு ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாள், சிந்தித்து செயல்படவும். என்ன பரிகாரம் செய்யலாம்? இன்றைக்கி தேய்பிறை அஷ்டமி இல்லையா, ஸோ நிறையா இந்த எல்லை தெய்வ ஆலயங்கள்னு இருக்கும். நம்ம வீட்டு பக்கத்தில் எல்லையம்மன் இருக்கலாம், இல்லைன்னா மதுரை வீரன் இருக்கலாம், ஸோ இந்த மாதிரியான கருப்பசாமி இருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான உக்ர தெய்வ வழிபாடுகள் இன்றைக்கி உங்களுக்கு நல்லது. கன்னிராசினியர்கள், கன்னிராசினியர்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியான ஒரு டே. ஸோ இன்றைக்கி வந்து இந்த தேய்பிறை அஷ்டமியில் கன்னிராசினியர்கள் லேடிஸ் குறிப்பாக வைரம் வாங்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா இன்றைக்கி நமக்கு ராசியிலேருந்து ஆறாம் இடத்துல சந்திரனும் சனியும் இருக்கிறாங்க இல்லையா. ஸோ இந்த கன்னிராசி நேயர்களுக்கெல்லாம் அதுவும் தேய்பிறை அஷ்டமியில் வைரம் வாங்கினால் உங்களுக்கு நல்லா சேரும். அதனால் கன்னிராசி பெண்களுக்கு இன்றைக்கி நல்ல நாள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரொம்ப நாளாக நான் நினச்சிட்டு இருந்தேன் இன்றைக்கி போய் வாங்கலாமா அப்படின்னா, இன்றைக்கி தாராளமாக வாங்குங்க, நிறைய சேரும் இன்றைக்கி வைரம் வாங்கினா. அதனால் நல்ல லாபமான நாள், இல்லைன்னா பங்கு சந்தையில் முதலீடு பண்ணுங்கள். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாவது இன்றைக்கி ஒரு நாளில் நீங்கள் பண்ணுங்கள், நல்ல ஐஸ்வர்யங்கள் சேரக்கூடிய நாளாக இருக்குது கன்னிராசி அன்பர்களுக்கு. இன்றைக்கி இந்த தேய்பிறை அஷ்டமியில் அதுவும் வியாழக்கிழமையில் குபேரனை வணங்குங்க கன்னிராசி நேயர்கள். இல்லைன்னா எங்கேயாவது வந்து இந்த கன்னிமூல கணபதினு இருப்பார் ஏதாவது ஒரு கோவில், ஸோ அங்கே போய் அந்த கணபதியை வந்து வணங்கலாம். ஐஸ்வர்யங்கள் சேரக்கூடிய நாளாக அமையும். துலாம் ராசி நேயர்கள், நிறையா துலாம் ராசி நேயர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சமீப காலமாக இந்த ராகுவும் செவ்வாயும் ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால தெரியாதனமாக கடனை வாங்கிட்டேன், நமக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. அந்த மாதிரி இந்த கடங்காரர்கள் தொல்லை வந்து கொஞ்சம் நிறையாவே இருக்கும். காலையில் ஏந்தால் வாட்ஸ்அப்பை திறக்கவே நமக்கு பயமாக இருக்கும். ஸோ மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம ஆஃப்லைன்லேயே இருப்போம், ஆன்லைன் வரவே மாட்டோம். ஏன்னா ஆன்லைனில் பார்த்த உடனே மெசேஜ் போட்டுடுறாங்க இப்போல்லாம், இல்லைன்னா நமக்கு கால் பண்ணிடுறாங்க. ஸோ இன்றைக்கி இந்த துலாம் ராசினியர்கள் இந்த நிறைய கடன் பிரச்சனை இருக்குது, இல்லை கடன்காரர்கள் தொல்லையிலேருந்து நான் எப்படிப்பா தப்பிச்சுக்கிறதுனா, வீரபத்ரருக்கு இன்றைக்கி வெற்றிலை மாலை போடுங்க. வீரபத்ரருக்கு வெற்றிலை மாலை போடுறதுனால ரெண்டு விஷயம் நமக்கு நன்மையை தரும். ஒன்று, இதற்கு வழி கிடைக்கும். ரெண்டாவது, நம்மளை தொல்லை பண்ணாமல் இருப்பாங்க. ஸோ ரெண்டுமே நமக்கு ரொம்ப பெனிஃபிஷியரி தான். துலாம் ராசினியர்கள் இன்றைக்கி வீரபத்ரரை வணங்கலாம். விருச்சிக ராசினியர்கள், விருச்சிக ராசினியர்களுக்கு இன்றைக்கி என்ன, சந்திரன் வந்து சனி பகவானோட சேர்ந்து நாலாம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறார். வண்டி வாகனங்கள் நீங்கள் வந்து ரொம்ப எப்போ பார்த்தாலும் ஆக்சிடென்ட் ஆகிட்டே இருக்குப்பா, நான் போய் ஒரு பூஜையை போட்டால் நல்லாயிருக்கும்னு நினைப்போம் இல்லையா. ஸோ அது அமாவாசைக்கு பதிலாக இன்றைய நாளில் நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். வண்டி வாகனங்கள் வாங்கிறது மாற்றுறதுக்கெலாம் இன்றைக்கி ரொம்ப சூப்பரான ஒரு டே விருச்சிக ராசினியர்களுக்கு. ஸோ ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ஒன்று, இந்த கார் கேப் எல்லாம் பிஸ்னஸ் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு இன்றைக்கி நீங்கள் புதுசாக போய் ஒரு வண்டி புக் பண்ணுறது, இல்லைன்னா அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இன்றைக்கி பண்ணுறதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். விருச்சிகராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி பிரிந்த நண்பர்கள் ஒன்று சேருவதற்கும் இந்த நாள் ஏற்றது. இன்றைக்கி இந்த தேய்பிறை அஷ்டமியில் பைரவருக்கு போய் தீபம் போடுறது நல்லது. ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவரை வணங்கலாம். தனுசு ராசினியர்கள், இன்றைக்கி நாள் முழுவதுமே தனுசு ராசினியர்களுக்கு ரொம்ப நல்ல நாள். குறிப்பாக இந்த தனுசு ராசினியர்கள் இன்றைக்கி கோல்டு வாங்கிறது ரொம்ப நல்லது. பெண்களுக்கு அதுவும் பூராட நட்சத்திரக்காரர்கள் கண்டிப்பாக நீங்கள் இன்றைக்கி கோல்டு வாங்கலாம். ஆறாம் இடத்தில் குரு பகவான் சுக்கிரன் சூரியனோடு சேர்ந்துருக்கிறது உங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ். ப்ளஸ் இன்றைக்கி வந்து சனியும் சந்திரனும் சேர்ந்து மூன்றாம் இடத்தில் இருக்கிறது நமக்கு ஒரு நல்ல சுபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக அமைகிறது. வியாழக்கிழமை தேய்பிறை அஷ்டமியில் தனுசு ராசினியர்கள் இன்றைய நாளில் நீங்கள் தங்கம் வாங்கினால் அதுவும் பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து நல்ல ஒரு தன லாபத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கும்.
மகர ராசி நேயர்கள், இன்னைக்கு நாள் முழுவதுமே மகர ராசி நேயர்களுக்கு கொஞ்சம் சின்ன சின்ன மனக்குறைகள் இல்லை மன கிளேசங்கள் இருக்கலாம் மகர ராசி அன்பர்களுக்கு. பட் நல்லா ஒரு ஹாப்பியான டே தான். சம்டைம்ஸ் நம்மளே வந்து புலம்புவோம் தெரியுமாச்சா, எனக்கு வந்து இந்த மாதிரிலாம் இருந்தால் நல்லாயிருக்கும்ப்பா அப்படின்னு. பிரச்சனையெல்லாம் ஒன்றும் இருக்காது, ஆனால் புலம்பல் வந்து பெருசாக இருக்கும் சில சமயத்தில். இந்த டைலாகில் நான் எங்கேயோ இருக்க வேண்டியவங்க இங்கே இருக்கோம் அப்படிங்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி. ஸோ சின்ன சின்ன புலம்பல்கள் தான், பெரிய அளவுக்கு நமக்கு பாதிப்புகள் இல்லை. பட் ஸ்டில் அதுலேயும் ஒரு சுவாரஸ்யம் உண்டு. அதை நினச்சி நம்ம வந்து சம்டைம்ஸ் நம்மளே சிரிச்சுப்போம், இல்லை நம்மளாக இப்படியெல்லாம் யோசிக்கிறோம் அப்படின்ட்டுன்னு. இன்றைக்கி மகர ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாளாக இருக்கும். இரண்டாம் இடத்தில் சந்திரனும் சனியும் இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப ஹாப்பியான டே தான். தேய்பிறை அஷ்டமியான இன்றைக்கி காலை வேளையிலேயே நீங்கள் பைரவரை வந்து பிரார்த்தனை செய்யலாம். நீங்கள் கூட இன்றைக்கி வீரபத்ரர் ஆலயத்தில் வெற்றிலை மாலை சாற்றுவது நல்லது. கும்பராசி நேயர்கள், இன்னைக்கு நாள் முழுவதுமே கும்பராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு சுபிக்ஷமான நாளாக இருக்கும், மனதிற்கு நிறைவான நாளாக இருக்கும். இந்த ரொம்ப நாளாக வேலை வெட்டி இல்லாமல் வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நாம் என்ன பண்ணுவோம், இந்த வேலையாக இதை பார்த்துக்கலாம் அடுத்ததுக்கு. ஸோ இந்த சோம்பேறித்தனத்தெல்லாம் விட்டுட்டு கிடைக்கிற வேலைக்கு போகிறது புத்திசாலித்தனம், இல்லைன்னா இன்னும் 6 மாதம் வீட்டில் தான் உட்காந்துருக்கணும். ரெண்டாவது, கும்பராசி நேயர்களுக்கு இன்னைக்கு குழந்தைகளால் பெருமையும் மன நிறைவும் சேரும். குடும்பத்தில் இருப்பவர்களிடத்தில் சின்ன சின்ன விட்டு கொடுத்து போகக்கூடிய விஷயங்களில் நம்ம எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். குழந்தைகள் விஷயத்தில் நம்ம எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. தேய்பிறை அஷ்டமியான இன்றைய நாளில் காலை வேளையில் நீங்கள் ஆஞ்சநேயருக்கு சென்று வெற்றிலை மாலை சாற்றுவது நல்லது. மீனராசினியர்கள், இன்னைக்கு நாள் முழுவதுமே மீனராசினியர்களுக்கு மன நிறைவான நாளாக இருக்கும். சந்திர பகவானின் சஞ்சாரம் 12ஆம் இடத்தில் சனியோடு இருக்கிறதுனால நிறைய விரயங்கள் இருக்கும். என்ன பண்ணுறது, சில விரயங்களை நாம் ஏற்றுக்கொள்ள தான் வேண்டும். இந்த நாளில் இந்த மீனராசி அன்பர்களுக்கு புதிய நண்பர்களினுடைய நட்புகள் வந்து கிடைக்கும், அது மனசுக்கு நிறைவை தருவதாகவே அமைகிறது. ஸோ மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் கொடுக்கல் வாங்கல் ஆகிய விஷயங்களிலும் நிறைய மாற்றங்களை நீங்கள் பார்க்கலாம். இன்னைக்கு மீனராசி அன்பர்கள் தேய்பிறை அஷ்டமி குருவாரத்தில் பைரவர் ஆலயத்தில் நீங்கள் புனுகு சாற்றுவதோ அல்லது முந்திரி மாலை சாற்றுவது நமக்கு நன்மையை தரும். உடல் ஆரோக்கியம் மற்றும் கடன் பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வுகள் கிடைக்கும். 12 ராசி நேயர்களுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். கேள்வியை பார்க்கலாம். தேய்பிறை அஷ்டமியில் கட்டாயம் பரிகாரம் செய்ய வேண்டுமா? அப்படியானால் யாரெல்லாம் செய்யலாம்? ஸோ இப்போ இந்த வளர்பிறை அஷ்டமியுமே நல்லது தான். நமக்கு வந்து தேய்பிறை அஷ்டமி ஒரு வித பலனை கொடுக்கும், வளர்பிறை அஷ்டமி ஒரு வித பலனை கொடுக்கும். இப்போ இந்த தேய்பிறை அஷ்டமி எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், சத்ருக்கள் எல்லாம் நாசமாகறதுக்கு, நமக்கு வந்து எதிரிகள் தொல்லையிலேருந்து நம்ம விடுபடுறதுக்கு தேய்பிறை அஷ்டமியை நம்ம பயன்படுத்தி கொள்ளலாம். ஸோ எந்த ராசிக்காரர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கும் பொழுது நமக்கு இந்த எதிரிகள் தொல்லை நிறையா இருக்கும். அதே மாதிரி இப்போ செவ்வாய் 6ஆம் இடத்துல இருந்தாலும், அப்போ கன்னிராசிக்காரர்களும் துளாராசிக்காரர்களுக்கும் இது வந்து ரொம்ப பயன்படும்னு வைங்க. தேய்பிறை அஷ்டமியில் இந்த 6ஆம் இடத்தில் சந்திரனும் 6ஆம் இடத்தில் செவ்வாயும் இருக்கிறவங்க வீரபத்ரருக்கு வெற்றிலை மாலை போடுறது ரொம்ப சிறப்பு. ஸோ அவங்க போய் கண்டிப்பாக இவங்க என்னென்னா, இந்த மாதிரியான காலகட்டத்தில் தான் இந்த ஒரு ஆஃபீஸ்லாம் வேலை செய்கிறோம், நம்ம செய்யாத தப்புக்கு பிடிபடுறோம் பார்த்தீங்களா. ஸோ நம்ம ஜாதகத்துலேயும் நேரங்காலம் சரியில்லைன்னா அந்த மாதிரியான இதிலெல்லாம் போய் மாட்டிப்போம். ஏன்னா எத்தனை பேர் அதில் கஷ்டப்படுறாங்க. ஸோ அவங்கெல்லாம் இந்த மாதிரி தேய்பிறை அஷ்டமியில் வீரபத்ரருக்கு வெற்றிலை மாலை போடலாம். வளர்பிறை அஷ்டமி, வளர்பிறை அஷ்டமி என்ன உங்களுக்கு நல்லது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இன்னைக்கு ஒரு சில ராசிக்காரர்களுக்கு வைரம் வாங்குங்கன்னு சொன்னேன், ஒரு தனுசுக்கு வந்து தங்கம் வாங்குங்கன்னு சொன்னேன். வளர்பிறை அஷ்டமியில் நீங்கள் வந்து நகை வாங்கிறத ஒரு பழக்கமாக வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு நிறையா சேரும். ஸோ அன்னைக்கு சந்திரன் எங்கே இருக்காரு அப்படின்னு பாருங்கள். அந்த 6ஆம் இடத்தில் சனியோ இல்லை 6ஆம் இடத்தில் சந்திரனும் இருக்கிறவங்க, குரு 6ஆம் இடத்துல இருக்கிறவங்கெல்லாம் தங்கம் வைரம் எல்லாம் வாங்கும் பொழுது ஐஸ்வர்யங்கள் வந்து அவங்களுக்கு சேர்ந்து கொண்டே போகும். ஸோ இதுதான் தேய்பிறை அஷ்டமிக்கும் வளர்பிறை அஷ்டமிக்கும் வித்தியாசங்கள். இன்னைக்கு எதுவுமே நம்ம பரிகாரமே செய்யலை. அப்போ எனக்கு ஏதாவது கெட்டது நடந்துருமா அப்படின்னா ஒன்றுமே ஆகாது. இன்னைக்கு நீங்கள் போய் பரிகாரமே பண்ணலைன்னா கூட இன்னைக்கு உங்கள் நகாலில் எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்கும். ஸோ அதனால் ஐயோ டிவியில் சொல்லிட்டாங்க, யூடியூப்லாம் நிறையா சொல்கிறாங்க, இதெல்லாம் நான் ஒன்றுமே பண்ணாமல் நான் இருக்கேனே அப்படின்னு நினச்சி யாரும் டென்ஷனே ஆக வேண்டாம். அண்ட் இன்றைய காலகட்டத்தில் அதுவும் நமக்கு கையில் ஒரு மொபைல் இருக்குது அப்படின்னோடனே
யார் வேணாலும் பரிகாரங்கள், நம்மளே ஒரு சேனல் ஓப்பன் பண்ணி கூட சொல்லிக்கலாம். ஸோ காலம் வந்து இன்னைக்கு அப்படி இருக்குது, பரிகாரமே நீங்கள் பண்ணலைன்னா கூட பைரவர் நம்ம வந்து நீ ஏன் வரல அப்படின்லாம் கேட்கவே மாட்டார். ஸோ வீட்டில் இருந்தபடிக்கே நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருங்க. அஷ்டமி திதியில் கண்டிப்பாக லலிதா சகஸ்ரநாம பாராயணம் எல்லாருமே பண்ணலாம். என்ன நேர்களே, இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி பயனுள்ளதாகவும் இந்த பயனுள்ள தகவல் எல்லாருக்கும் நீங்களும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.